இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் ஆசை தொலைக்காட்சியின் வாயிலாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு புத்தம் புதிய காலையாக மலர்ந்திருக்கின்ற இந்த நாளை மேலும் ஒரு சிறந்த நாளாக மாற்றிட ஒரு அற்புதமான திருக்குறளோடு இன்றைய நாளினை நாம் தொடங்க இருக்கின்றோம். வள்ளுவர் பெருந்தகை இறை நெறியில் வாழ்தல் என்கின்ற தலைப்பில் கூறுகிறார், அறநெறி வாழ்வில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையினுடைய நல்ல நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தோடு அறநெறி வாழ்வே இறை வழிபாடாகும் என்ற அற்புதமான சிந்தனையோடு ஒரு குறளிலே சொல்லுகிறார், கோளில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கோளில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்கிறார். அதாவது சான்றோரால் நினைக்கத்தக்க உயர்ந்த குணங்களையுடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவர்கள் அவர்களுடைய தலைகள் பயனற்றவையாகும். அவர்கள் தலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது காணாத கண் கேளாத செவி அவற்றைப் போல. ஆக ஒரு இறைவனுடைய உயர்ந்த குணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அளவற்ற பண்பாளன் கருணை உள்ளம் கொண்டவன் அனைவருக்கும் எல்லா உயிர்களுக்கும் நல்லதொரு வாழ்வியலில் அவர்களுக்கான அத்துணை அருளையும் வழங்கக்கூடிய இறைவனானவர் அவருடைய தாழ் வணங்கி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை இருக பற்றி கொண்டு வணங்கி வாழ்கிறார்களோ இறை வழிபாட்டோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அத்துணை நன்மைகளும் கிடைக்கும். அப்படி அந்த திருவடிகளை வணங்காதவர்கள் அவருடைய கண் இருந்தாலும் கூட கண்கள் இருந்தாலும் காணாத கண்களாக இருக்கும், செவிகள் இருந்தாலும் கேளாத செவிகளாக இருக்கும், அவருடைய புலன்கள் இருந்தும் பயனில்லை என்பது போன்ற கருத்தைத்தான் கோளில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்கிறார். ஆக இறை வழிபாடு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமானதாக நம் வாழ்விலோடு இணைத்து பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு பொருள் இருக்க வேண்டும். தான் வாழ்ந்த வாழ்வின் ஒரு பகுதியாக அவன் இந்த உலகில் விட்டுச் செல்வது என்ன ஒன்று சொன்னால் அந்த லெகாசி என்று சொல்லுவார்கள். இந்த தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிறருக்கு அவர் விட்டுச் செல்கின்ற போது அது நல்ல ஒரு அறநெறி சார்ந்த விஷயங்களாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களும் அதை பின்பற்றும் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றைய இந்த திருக்குறளோடு இந்த புதிய காலை வேளையை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆசை தொலைக்காட்சி வழியாக நம்முடைய இந்த நிகழ்வானது மிக சிறப்பான நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருக்குறள் மற்றும் மாற்றத்தை நோக்கி அத்தோடு கதைகள் என்கின்ற இந்த மூன்று பரிமாணங்களில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நல்லதொரு சிந்தனையை வழங்கி நம்மில் பல நேர்மறையான மாற்றங்களை உருவாக்க நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த பணியிலே பங்கேற்கின்ற அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று இந்த நாள் ஒரு இனிய நாள். எப்படி கதிரவன் தான் காலையில் உதிக்கின்ற பொழுது எந்தவித சரணம் இல்லாமல் இந்த உலகில் உய்யும் உயிர்கள் அனைத்திற்கும் நல்லதொரு பணியை யாரும் நினைவு ஊட்டல் தேவையே இல்லை என்ற நிலையில் அதிகாலையிலே துவங்கி அந்த பணியை எப்படி பகலவன் வெளியே வருகிறாரோ அதை போல தன்னுடைய எண்ணங்களால் கருத்துக்களால் செறிவுமிக்க சிந்தனைகளால் நம்மிடையே உத்வேகமான தகவல்களை தர ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைகிறார் ரோட்டரி பாஸ்கர் அவர்கள். அவர் பெயரிலே பாஸ்கர் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. அவரது செயல்கள் பலருக்கும் பண்புமிக்க நலன்களை தருவதாக இருக்கிறது. அவர்களை இதோ இந்த அதிகாலை வேளையிலே மாற்றத்தை நோக்கிய ஒரு அற்புதமான சிந்தனைக்காக அவர் தருகின்ற அந்த ஒவ்வொரு நாளும் தருகின்ற அந்த ஒப்புமையற்ற கருத்துக்களை கேட்பதற்கு அவருடைய உரை கேட்க இதோ இணைந்திருக்கின்ற அனைவருக்குமே இறையாற்றல் நன்மையையே இந்த நாளில் வழங்கட்டும்.
அருட்பேராற்றலின் கருணையினால் இந்த நாள் மிக இனிமையானதாக அனைவருக்கும் அமையட்டும் என்ற வாழ்த்துதலோடு இந்த நாளின் மாற்றத்தை நோக்கி செய்தி குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பிலே பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமான நம் உடையில் மாற்றம், நம் சிந்தனையில் மாற்றம், நம் நடவடிக்கைகளில் மாற்றம், நம் எண்ணத்தில் மாற்றம், இது போல பல விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தால் நம் வாழ்க்கையில் எப்படி திறம்பட்ட உயரத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்குறோம். இந்த நாளிலுமே அதுபோல் ஒரு சிறப்பான ஒரு இரண்டு சம்பவங்களின் மூலமாக எப்படியெல்லாம் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, எப்படி ஒரு கருத்தை மாற்று வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து இன்றைக்கு சிந்திப்போம். ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு ஒரு நாள் விபரீதமான ஒரு கனவு வந்தது. என்ன விபரீதமான கனவு அப்படின்னா, அவருடைய வாயில் இருக்கின்ற அத்தனை பற்களுமே கொட்டி போகிற மாதிரி ஒரு கனவு. திடீர்னு திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். ஏன்னா அதிகாலை வேலை, ஒரு 3-3.5 மணி இருக்கும். திடீர்னு அவருக்கு நம்பவே முடியல. அவருடைய பற்கள் எல்லாமே கொட்டி பொக்கை வாயாக இருக்கிற மாதிரி கனவு. அதை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சியாகி அந்த தூக்கத்தில் உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலை அடைந்து எந்திரிச்சிடுறார். எந்திரிச்ச உடனே அதிலிருந்து மன சஞ்சலத்தோடு இருக்கிறார். என்ன இப்படி ஒரு கொடுமையான கனவு, இப்படி ஒரு கனவை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு உடனே இது குறித்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அரண்மனை ஜோதிடர் இருப்பார் இல்லையா, அவரை அதிகாலையே காவலர்கள் அடைச்சி அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்கிறார். அந்த ஜோதிடரும் வந்தார். இந்த கனவுக்கான பலன்களை பார்ப்பதில் அவர் பெரிய வல்லவர். அவர் வந்து மன்னர்கிட்ட ரொம்ப தீர விசாரித்தார், என்ன மாதிரி இருந்தது, எந்த நேரத்தில் வந்தது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலும் அதிகாலை கனவுக்கு பழிதல் அதிகம், இது போல எல்லாம் தன்மைகள் இருக்குது. அதனால் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். எந்த நேரத்தில் வந்தது, உறங்க போகும் முன்னால் நீங்கள் எந்த சிந்தனையோடு இருந்தீங்க, இது போல் நிறைய கேள்விகள் வச்சார். எல்லாம் கேட்டுட்டு மன்னரும் விரிவாக தன்னுடைய கனவை சொன்னார். இது மாதிரி அதிகாலை ஒரு 3 மணிக்குள்ளாக இது போல ஒரு கனவு வந்தது. என்னென்னா திடீர்னு என்னுடைய பற்கள் எல்லாமே கொட்டி போகிற மாதிரி கனவு, எனக்கு பொக்கை வாயாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. அதனால் அந்த நேரத்திலிருந்தே நான் இன்னும் வெளுத்து கொண்டே இருக்கிறேன். அந்த கனவுலேருந்து என்னால் இன்னும் மீண்டு வர முடியல, இயல்பு வாழ்க்கையில் நான் என்னால் இணைய முடியல, அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறார். அவர் அந்த ஜோதிட கலையில் வல்லவர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தீர நல்லா யோசித்து பார்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, மன்னரே, உங்கள் மனசை வந்து கொஞ்சம் திடப்படுத்திக்கிங்க. என்னென்னா இந்த கனவு கொஞ்சம் மோசமான கனவு. இந்த கனவு உங்களுக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, நீங்கள் உயிர் நீக்கும் முன்பாக உங்கள் உறவினர் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் உங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இறந்து போயிடுவாங்க. அதுதான் இந்த கனவோட அர்த்தம். உங்களுடைய பற்கள் எல்லாமே, நீங்கள் வாழ்வதற்கு உணவு உண்டு வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிற இந்த பற்கள் எல்லாம் கொட்டி போகிறது, எதை உணர்த்தது அப்படின்னா உங்களுடைய உறவுகள் எல்லாமே இறந்து போயிடுவாங்க, அதைத்தான் காட்டுது அப்படிங்கிறார். இது கேட்டோன்னே மன்னனுக்கு தீராத கோபம் வந்துருச்சு. என்னையா இப்படி ஒரு பலான்னு சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் மேலே தான் வருத்தப்படுறார். அப்படியே இருந்தாலும் இவர் வந்து நேரடியாக என்கிட்ட இப்படி சொல்லலாமா அப்படின்னு அந்த வருத்தத்தின் மிகையால் என்ன பண்ணுறாரு, காவலர்கள் அழைச்சி இவரை தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். இந்த மோசமான பலன் சொன்னதுனால அதையும் நேரடியாக மன்னன்ட்ட வெளிப்படையாக சொன்னதுனால அவர் அந்த சிறை தண்டனைக்கு ஆளானார். இருந்தாலும் இந்த கனவு வந்து அவனை செயல்பட விடாத பண்ணிக்கிட்டே இருந்தது. எப்படியாவது வேறு வகையில் இதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மிகச்சரியான காரணத்தை சொல்கிற ஆட்களை யாரையாவது அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காவலர்கள் ஏவி விடுறார். அவங்க போய் விசாரித்து அருகாமையில் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரை அழைச்சிட்டு வராங்க. அவர்கிட்ட அவரும் வந்து இது போன்ற பல கேள்விகளை கேட்டார். கேட்டுட்டு மன்னன்ட்ட ஒரு 2 நிமிஷம் நான் யோசித்து பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிடம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டார். அதற்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னார், இது ஒரு நல்ல கனவுங்க. இது என்ன உணர்த்துது அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் விட உங்களுக்கு ரொம்ப ஆயுள் அதிகம், நீங்கள் நீண்ட காலம் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கனவு உணர்த்துது. மற்றவர்களை விட நீங்கள் உங்களுக்கு ஆயுள் கட்டி அதிகமான நாட்கள் வாழ போகிறீங்க. எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இப்போ என்ன இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாம் அவர் ஒரு பலனை சொல்லிட்டு சிறைச்சாலைக்கு போனார் இல்லையா, அவர் சொன்னதும் இதே பலனை தான் சொன்னார்.
இந்த இரண்டாவதாக வந்த இந்த ஜோதிடரும் அதே பலனை தான் சொன்னார். ஆனால் இருவரும் பயன்படுத்திய வார்த்தைகள் வேறு. முதல் நபர் சொன்னது, உங்கள் கண் முன்னாடியே உங்கள் உறவுகள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க, நீங்கள் ஒற்றை மரமாக நிற்பீங்க அப்படின்னு சொன்னார். இரண்டாவது வந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் குடும்பத்திலேயே எல்லாரையும் விட உங்களுக்கு தான் ஆயுள் கட்டி, நீங்கள் தான் நீண்ட காலம் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் பொழுது அது நம்மையே தாக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கும். ஏன்னா பலன் வந்து ஒன்று தான், அதை எப்படி சொல்வது அப்படிங்கிற, அதை எப்படி கையாள்வது, எப்படி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவது, அதற்கான எந்த வார்த்தை பிரயோகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் வல்லவனாக, அது ஜோதிட கலையாக இருந்தாலும் சரி வாழ்வியல் துறையாக இருந்தாலும் சரி, அதில் வல்லவனாக இருக்க முடியும். அது மாறாக இது போன்ற வந்து நீங்கள் இறந்து போயிடுவீங்க, உங்களுக்கு அதாவது உங்கள் உறவுகள் எல்லாம் இறந்து போயிடும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது அவர் மனதில் அந்த குறிப்பிட்ட அந்த இறந்து போயிடுவீங்கிற அந்த வார்த்தை மட்டுமே தான் அவர் மனதில் நிற்கிது. எல்லாரும் இறந்து போயிட்டால் நான் ஒரு அனாதையாக இருப்பேங்கிறது தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். ஆனால் மற்றவர் என்ன சொன்னார், யார் இறந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஆயுள் அதிகம், எல்லாரையும் விட நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீங்க அப்படிங்கிறார். வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஜோதிடருக்கு கிடைத்த, முதலாவது ஜோதிடருக்கு கிடைத்த சிறை தண்டனை தான். அப்போ நாம் என்ன இதிலிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரே சம்பவத்தை எந்த வகையாக வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒரு ரொம்ப குழந்தைகள் வந்து நமக்கு இதை கற்றுத்தருவாங்க, அதாவது நடைபயிலும் பொழுதோ அல்லது இரண்டு சக்கர வாகனங்களை அந்த சைக்கிள் பழகும் பொழுதோ காயம்படாத குழந்தை எதுவுமே இருக்காது. அந்த குழந்தையை வந்து அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுதே போகும்போது பார்த்து போக கீழே விழுந்து கை காலம் முறிச்சிட்டு வந்துடாத, காயம் பண்ணிட்டு வந்துடாத இப்படின்னு சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள் இருக்காங்க. கவனமாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வாப்பா அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்கிறது ஒன்று தான், முதல்ல இருக்கிறவங்களும் அந்த குழந்தையின் மேலே இருக்கிற அதீத பற்றின் காரணமாக காயம் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால காயம் பட்டுக்காத, காலை உடச்சிட்டு வந்துடாத, கையை உடச்சிட்டு வந்துடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இரண்டாவது நபர் அந்த பெற்றோர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கவனமாக பார்த்து போயிட்டு ஜாக்கிரதையாக வீடு வந்து சேர்ப்பா இப்படிம்பாங்க. இந்த இரண்டு வகையும் வந்து அந்த குழந்தையின் மேலே இருக்கின்ற அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் தான் காட்டுதே தவிர வார்த்தை பிரயோகங்கள் தான் வேறு. அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செய்தியை நேர்மறையாக சொல்லும் பொழுது அதற்கு சொல்பவர்களுக்கும் கூடுதல் மரியாதை சமுதாயத்தில் கிடைக்கும், பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சியோடு அந்த கருத்தை உள்வாங்கி அதன்படி நடப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வர்றார், கொஞ்சம் சமீப காலமாக எனக்கு தலை சுற்றலாக இருக்குது, ஒரு மாதிரி எந்திரிச்சு படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் நடக்க முடியல, இரவில் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் வந்து, உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் போல தெரியுது, இதை வந்து ஒரு சில பரிசோதனைகள் மூலமாக நம்ம கண்டெடுத்து உறுதி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பரிசோதனைகள் செய்கிறார். செஞ்ச உடனே உறுதிப்படுத்தப்படுது அவருக்கு வந்து சர்க்கரை நோயின் துவக்கத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டார், சர்க்கரை நோயின் சர்க்கரை நோய் அவரை ஆட்கொண்டு விட்டதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு மருத்துவர் சொல்கிறார், அந்த மருத்துவர் அந்த நபர்கிட்ட இதை சொல்லணும் இல்லையா, அந்த ஆய்வறிக்கைகளை பார்த்ததுக்கப்புறம் அந்த நோயாளிகிட்ட, ஐயா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது, இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், ஏன்னா இது உயிரை கொள்ளுகின்ற ஒரு மெதுவாக கொள்ளுகின்ற ஒரு வியாதி, இது ஆட்கொழி நோயின்னு சொல்லலாம், உலகத்தில் இத்தனை லட்சம் பேர் தினசரி சர்க்கரை நோயால் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாகிற வரைக்கும் இந்த ரெண்டு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இப்படி தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இத்தனை லட்சம் பேர் தினசரி சர்க்கரை நோயால் இறந்துகிட்டு இருக்காங்க, இத்தனாயிரம் பேர் வந்து தினசரி அவயங்களை இறந்துகிட்டு இருக்காங்க, கை போயிடுது, கால் போயிடுது, கண் பார்வையை பாதிக்கும், கிட்னி பழுதடைஞ்சு விடும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் சாகும் வரை இந்த ரெண்டு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார். இப்போ அந்த நோயாளிக்கு தான் சர்க்கரை நோயில் ஆட்கொள்ளப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையை விட, நாம் விரைவில் வந்து நம்ம உடல் அவயங்களை இழந்து விடுவோம், அல்லது கண் பார்வை பறிபோயிடும், அல்லது கிட்னி நமக்கு பழுதாயிரும், அல்ல இந்த சாகிற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆழ பதிஞ்சிருது. இது வந்து அவரை இயல்பாக வாழ விடாமல் பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும், உணவு எடுத்துக்கிறதுல ரொம்ப பயத்தோடையும் இருந்து, ரொம்ப சாப்பாட்டு அளவு குறைஞ்சி அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே பயங்கரமாக மெலிஞ்சு. இப்போ இதே நிகழ்ச்சி இன்னொரு மருத்துவர்கிட்ட நடக்கு. இது போல் சர்க்கரை நோயின் அடையாளங்களோடு ஒருத்தர் வர்றாரு.
இந்த மருத்துவர் அந்த சர்க்கரை நோய் அவருக்கு அவர் சர்க்கரை நோய் ஆட்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறார் இந்த பரிசோதனைகள் மூலமாக. இந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, 130 கோடி பேரில் கிட்டத்தட்ட 40 கோடி பேருக்கு மேலே இந்த ஒரு நோய் வந்து இருக்குது நம்ம இந்தியாவில். இது ஒரு சாதாரணமான விஷயம், நீங்கள் பார்க்குற 10 பேரில் ஒருத்தர்கிட்ட இந்த வியாதி இருக்கும், 2 பேர்த்துக்கு இருக்கும், வீட்டில் ஒருத்தருக்குங்கிறது இன்றைக்கி இயல்பாகி போச்சு, ரொம்ப எளிமையாக கடந்து வந்துடலாம். இருக்கிற நோயில் ஒரு நோயே கிடையாது, என்ன சாப்பிட்றப்ப கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான். இந்த வாழ்நாள் பூரா அந்த மாத்திரையை ஒரு 2 மாத்திரை எழுதி தரேன், இதை மட்டும் வாழ்நாள் பூரா சாப்பிடுங்க, உணவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கும், இவ்வளோ தான் அவர் சொன்னது. அப்போ முதலாம் அவர் சொன்னது இறப்பின் சதவீதத்தை சொன்னார், அதே போல் கைகால் இழப்பு எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார், கண் பார்வை பறி போனதை பற்றி சொன்னார், கிட்னி பழுதடையும் சொன்னார். அதெல்லாம் விட உச்சமாக கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், சாகும் வரை நீ இந்த 2 மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொன்னார். இந்த இரண்டாவது மருத்துவரை என்ன சொல்கிறாரு, இது இயல்பானது, இவ்வளோ பேரில் இவ்வளோ பேர், நீங்கள் சந்திக்கிற 10 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இருக்கும், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிற காலம் சீக்கிரமாக வந்துடும், இது ரொம்ப எளிதாக கடந்து போகிற ஒரு வியாதி தான், ஒரு சாதாரண விஷயம், எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் உங்களுக்கு இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த உணவுல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் போதும், இதை ஈஸியாக இது மீண்டு இதோட இணைந்து வாழ்ந்து வந்துடலாம், என்ன ஒன்றுன்னா வாழும் வரை நீங்கள் வாழ்நாள் போகிற இந்த 2 மாத்திரையை மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாழும் வரை 2 மாத்திரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் சாகும் வரை 2 மாத்திரை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். இந்த நோயாளி ரொம்ப தேக ஆரோக்கியத்தோடு உணவில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட கட்டுப்பாட்டோடு இருந்து ரொம்ப நீண்ட ஆயுள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் இந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஏற்கனவே பயமுறுத்திய மருத்துவர்கிட்ட போன நோயாளி விரைவில் இந்த பயத்தின் காரணமாகவே உணவு எதுவுமே எதையும் எடுத்துக்காத ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து 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 உணவோட அளவை குறைச்சி உடல் மெலிந்து கருத்து விரைவில் நோயின் தன்மை அதிகரித்து மாண்டு போனார். இந்த இரண்டாவது மருத்துவர்கிட்ட போன நோயாளி, இது சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கிற விஷயந்தான் எனக்கு இருக்குது, ஆனால் கொஞ்சம் உணவில் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கணும், ரொம்ப நேர்த்தியாக எதில் மட்டும் கவனம் செலுத்தணுமோ அதை மட்டும் கவனம் செலுத்தி, ஐயா நான் வாழ்நாள் போனால் 2 மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், இதிலிருந்து நான் கடந்து வந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து நீண்ட நெடுநாள் வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிறது இந்த செய்தி. அப்போ பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், இதுக்கு பதிலாக இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நாம் பேசுவதற்கு முன்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2 சம்பவங்களும் நமக்கு உணர்த்துது. ஒரு மன்னன்ட்ட திடீர்னு வந்து காலையில் எழுந்த வேலையில் அவனே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் உறவுகள் உங்கள் கண் முன்னாடி எல்லா உறவும் இறந்து போயிருன்னு சொன்னால் அவன் கடும் கோபத்துக்கு ஆளாவான் இல்லையா, அது போல் ஆளானதுனால அந்த ஜோதிடருக்கு சிறை தண்டனை கிடைச்சது. இன்னொருத்தர் வந்தார், ரொம்ப பாராட்டுதல் வார்த்தை, அது அவர் பயன்படுத்தினது பூரா பாராட்டுதலான வார்த்தை, நல்ல கனவுங்க இது, குடும்பத்தில் உங்களுக்கு தான் மற்றவங்களை விட அதிகமான ஆயுள், நீங்கள் உங்களுக்கு ஆயுள் கெட்டி அப்படிங்கிறத இதை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரே கருத்தை தான் 2 நபர்களும் இருவேறு விதமாக பதில் பெற்றார்கள். இந்த இரண்டாவது வந்தவர் பொன்னும் பொருளும் பெற்று சென்றார், முதலாவது போனவர் சிறை தண்டனை வாங்கி சென்றார். இதே போல் இந்த மருத்துவர் விஷயத்தில் முதலாவது மருத்துவர் கையாண்ட நோயாளி இன்னும் நோயின் தன்மையை அதிகரித்து விரைவில் மாண்டு போனார், இரண்டாவது நோயாளி மருத்துவர் கையாண்ட நோயாளியோ அவர் இந்த மருத்துவரோட வார்த்தைகள் மருந்து வேலை செய்கிறத விட அவருடைய வார்த்தைகள் வேலை செஞ்சு ரொம்ப நீண்ட காலம் வந்து இந்த சர்க்கரை நோயோட தாக்கம் ஏதுமின்றி வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற மாதிரி பழம் இருக்கும்போது எதுக்கு காயை பறித்து சாப்பிட்ணுன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, அதுபோல் நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களுக்குமே இருக்கும் பொழுது நாம் ஏன் வந்து மாற்று சிந்தனையோட எதிர்மறை சிந்தனைகள் வார்த்தைகளை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு நொடி பேசுவதற்கு முன்பாக சிந்தித்து பேசினால் ரொம்ப மகிழ்வார். நம்முடைய வாழ்க்கையும் நாம் யார்கிட்ட என்ன விஷயத்தை சொல்ல வர்றோமோ அந்த கருத்தையும் விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாளில் தெரிந்து கொள்வோம். இதுபோல் சிந்தித்து பேசுவதற்காக செயல்படுவதற்கு முன்பாக இதற்கு மாற்று வார்த்தைகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல இனி வரும் நாட்கள் அனைத்துமே நமக்கு இன்பமயமாக இருக்கும் என்ற சிந்தனையோடு உங்கள் அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துதலோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.